not a game. It's a rich thing. ஹாய் கைஸ் வெல்கம் பேக். நான் தான் உங்கள் மல்டி சிவா. நம்ம சென்னையில் தான் இருக்கோம். சென்னை வந்துட்டேன். இன்றைக்கி ஃபுல்லாக வந்து செம்ம ஒர்க்கு, காலேஜ்லேருந்து நைட்டு வர எல்லா ஒர்க்கையும் முடிச்சிட்டேன். ஸோ இப்போ ஃப்ரெண்ட் ரூம் தான் போயிட்டுருக்கேன். சிவாவோட ரூமில் தான் போய் தங்க போகிறேன். நான் காலையிலே வந்ததுமே வந்து டேரெக்டாக பல்லா ரூமில் இறங்கி சிவா ரூமில் போயிட்டு ஸ்டே பண்ணிட்டு காலைல ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறம் பேரிஸ்லாம் போயிட்டு நிறைய ஒர்க்லாம் வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ரிட்டர்ன் வந்து ரூமுக்கு தான் போயிட்டுருக்கேன். அவன்கிட்ட தான் பைக் வாங்கிட்டு வந்தேன். அவன் 8 மணி ஷிஃப்ட்னு சொன்னான். 8 மணி அங்கே கிளம்பும் போதே 8 ஆயிடுச்சு. ஸோ அவன் வேறு பைக் எடுத்துகிட்டு போயிட்டான் ஃப்ரெண்ட்டை பைக் வாங்கிட்டு. நான் டேரெக்டாக இங்கே பல்லாவரம் வந்துட்டேன். பல்லாவரம் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். யாருக்காக வெயிட் பண்ணுறேன்னா இன்னொருத்தர் ஃப்ரெண்டு ஒருத்தர் வரன்ட்ருக்காரு. ஸோ அவருக்காக தான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அவரை பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ரூம் போகணும். ஸோ அவர் வந்தோடனே அவர்கிட்ட ஏதாவது வீடியோ எடுக்கணுமான்னு தெரில. ஸோ ஏதாவது கண்டென்ட் கிடச்சிதுன்னா அங்கே போய் ரெண்டு பேரும் போய் வீடியோ எடுப்போம். ஸோ அவரும் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. குண்டு பையன் ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு. சேனல் நேம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. ஸோ இன்றைக்கி தான் அவரை ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்க போகிறேன். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அவர் வந்ததும் மீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரூம் போகணும். ரூம் போய்ட்டு தான் சாப்பிடணும். இப்போ நம்மளோட ஃப்ரெண்டு வந்து வந்துட்டாரு. வாங்க ப்ரோ, உள்ள வாங்க. இவர் தான் மிஸ்டர் குண்டு பையன், யூடியூப் சேனலோட இருக்குது. ப்ரோ உங்கள் பேர், உங்கள் பேர் கூட தெரியும் ஞாபகம் இல்லை. ஜெயக்குமார். ஜெயக்குமார். இன்றைக்கி தான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இவரை பார்க்குறேன். ஸோ வந்துட்டோம். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஃபுட் ஏதாவது பண்ண போகிறோம். எங்கே போகிறோன்னே தெரில. இவர் தாம்பரம்ல ஏதோ போயிட்டு ஒரு கண்டென்ட் ஏதோ கேட்டு வரேன்னு போனார். அங்கே ரொம்ப கூட்டமாக இருக்குன்ட்டு ரிட்டர்ன் வந்துட்டாரு. அங்கேயே சாப்பிட்டு வேற வந்திருக்காரு என்னை விட்டுட்டு. இது பரவாயில்ல, எனக்காக பாச வேறு வாங்கிட்டு வந்துருக்காரு. நான் அது ரூம் போய் தான் சாப்பிட போகிறேன். இப்போ நாங்கள் ரெண்டு பேரும் வேறு ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமான்ட்டு தேட போகிறோம். ஸோ கண்டென்ட் கிடச்சி தேடி கண்டுபிடிச்சி நடக்குமான்னு தெரியல. இதனால் போவோம், போயிட்டு எதாவது பண்ணிட்டு வருவோம். ஓகே, இப்போ வந்து நம்ம வேளச்சேரியில் உள்ள ஸ்ட்ரீட் ஃபுட்க்கு வந்திருக்கோம். பின்னாடி தான் ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே என்ன ப்ரோ ஸ்பெஷல்? பரோட்டா சிக்கன் சாம் சாலம் நல்லாயிருக்கும். அண்டு சிக்கன் கறி ஒன்று இருக்குது, அதோட குழம்பு நல்லாயிருக்கும். ஓகே ஓகே. அண்டு ஈரல் குழம்பு நல்லாயிருக்கும் ப்ரோ. கலக்கி அப்புறம் சிக்கனும் நல்லாதான் இருக்கும். ஓகே ஓகே. இங்கே வந்து நான்வெஜ் ஃபுல்லாகவே நல்லாயிருக்கும். ஓகே. பரோட்டா அப்புறம் கல் தோசை அந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட்டில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே இருக்குது. ஸோ இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சில்ஸ், வேளச்சேரி சென்னை சில்ஸ் பக்கத்துலேயே தான் இருக்குது. ஸோ வந்து நம்ம பரோட்டா வாங்கிக்கிறோம். பரோட்டா வந்து இது என்ன எடுத்து நல்லா பரட்டி இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. அந்த இறால் கிரேவி ரொம்பவே சூப்பராக. இறால் கிரேவியா அது என்னது சொன்னீங்களே? ஈரல் கிரேவி. இறால் கிரேவி இல்லை, ஈரல் கிரேவி. அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்லா காரமாக நல்லா வச்சுருந்தாங்க. பரோட்டா வந்து உண்மையிலேயே சாஃப்டாக இருந்துச்சு. எவ்வளோ ப்ரோ அது பரோட்டா? அது 12 ரூபா ப்ரோ. 12 ரூபா தான். டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். அடுத்தது எங்கே போகிறோன்னு தெரில. எங்கே ப்ரோ போகிறோம்? ஏதாவது பண்ணிருக்கா? டீயா? அவ்வளோதான். இந்த டீயை டீ குடிச்சிட்டு அப்படி முடிச்சிடுவோம். ஏன்னா டைம் பார்த்தீங்கன்னா 10:00 போயிட்டு டீ குடிச்சிட்டு அதோட முடிச்சிடலாம்ல. ஆமாம், டைம் ஆச்சு. சீக்கிரம் ரூம் போய் படுக்கணும். ஏன்னா பொறுப்பான பசங்களில் நாங்களாம். என் ப்ரோ கரெக்டாக பொறுப்பாக வீட்டில் போய் பார்த்துணும். சீக்கிரம் 10 மணிக்கு வீட்டுக்கு போயிடும். நல்ல பையன் ப்ரோ. ஆமாம் ஆமாம், ரொம்ப நல்ல பையன். ரெண்டு பேரும் ரசா வீட்டு வந்தோம். இங்கே ஏதோ என்ன ப்ரோ அது சாயாவா? தம் சாயா. தம் சாயான்னு ஏதோ இருக்கா? இங்கே ரொம்ப திக்காக இருக்குன்னு சொன்னார் சார். ஒரு சாப்பிட்டு பார்த்தாலாம் வந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே இல்லைன்ட்டாங்க. இன்றைக்கி என்ன சாட்டர்டே, அதுவும் நைட்டு 10:00 ஆச்சு. அதனால் சீக்கிரம் தீர்ந்துருச்சு போல். ஸோ இங்கே தான் ரசா வீட்டில் தான் இருக்கும். ஸோ இங்கே ரொம்ப பிரியாணிலாம் ஃபேமஸ்னாங்க. ஆனால் சாப்பிட்டதில்லை. நாங்கள் நீங்கள் சாப்பிட்டீங்களா ப்ரோ? சாப்பிட்டுருக்கோம். நல்லாயிருக்கா? ஹைதராபாடி சைடில் இருக்கும் ஆக்சுவலாக. ஸோ காம்போ தான் மஸ்டிங்க. என்னன்னா பாட்டில் பிரியாணி கொடுப்பாங்க. மூங்கில் இருக்குது இல்லைங்களா? ஆமாம். மூங்கில் பார்த்தீங்கன்னா சிக்கன் வச்சு கொடுப்பாங்க. சிக்கன் வச்சு ஹீட் பண்ணி கொடுப்பாங்க. சூப்பராக இருக்கும். அதனால் அந்த காம்போ நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ ஒரு நாள் நம்ம ட்ரை பண்ணலாம் ப்ரோ. ஓகே, கண்டிப்பாக ட்ரை பண்ணுவோம். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்டதே இல்லை மூங்கில்லாம் வச்சு. ஸோ பார்க்கணும் அது எப்படி இருந்துச்சு. ஒரு நாள் வந்துட்டு கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். இன்றைக்கி இங்கே வந்து இப்போ வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி, போகிறவர்கள் ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியதான். சிக்கன் தண்டை ஒரு கடைக்கு வந்திருக்கோம். சிக்கன் தண்டை சாப்பிட்லான்னு குல்ஃபி சாப்பிட்லாம் தான் பிளான். அதுக்கு முன்னாடி சிக்கன் தண்டை பார்த்துருவோம். சிக்கன் தண்டை சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ சாப்பிட்லான்ட்டு வந்திருக்கோம். ப்ரோ வந்து உள்ளே போயிருக்காரு. போயிட்டு இருக்கா இல்லையா கேட்டு வரேன்ட்டு போயிருக்காரு. ஸோ பார்த்துட்டு வரட்டும் அவர்.
வந்து ஜிகதண்டா வாங்கிட்டோம். இப்போ நார்மல் ஜிகதண்டா ஒன்று, இது பாசந்தி ஜிகதண்டாவா? ஸ்பெஷல் ஸ்பெஷல் ரெண்டு வாங்கியிருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். சாப்பிடுங்க ப்ரோ. நிறுத்த கோச்சுக்க முடியுங்களா? சாப்பிடுங்க சாப்பிடுங்க. நைஸ். ஸோ டீ கடையில் உங்களுக்கு வந்து ஹாட்டாக சாப்பிட்றது பதிலாக கோல்டாக சாப்பிட்றோம். ஏன் நைட் டைமில் வந்து எனக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற குல்ஃபி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நல்லாயிருக்கு. ஸ்பெஷல் அப்படி அந்த பாசந்தி மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டிருக்காங்க, அதை மட்டும் தூக்கிட்டு. இதுலேயே வந்து பால்கோவா செய்வாங்க. பால்கோ எனக்கு எங்கள் அப்பா வந்து திருச்சியிலேருந்து ஒரு பால்கோ வாங்கிட்டு வருவாங்க, அதே டேஸ்ட் அப்படியே இருக்குது. அந்த இது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸ்பெஷல் ஸ்பெஷல் தான், ஸ்பெஷலோட டேஸ்ட்டே தனி, அது சூப்பராக இருக்குது. இதோட நார்மலும் வந்து நல்லாயிருக்கு. இது 80 அவ்வளோதான். சாப்பிட்டு போயிருக்கோம். சில்லுன்னு இருக்கு. ஆனால் நீ கிளைமேட்டும் ஃபுல்லாகவே வந்து வெயிலே இல்லை, நார்மலாக தான் இருந்துச்சு. காலைல நல்ல மழை, ரொம்ப நீ ஃபுல்லாகவே மழை பெஞ்சிருமோ நினச்சிட்டே இருந்தேன். நல்ல மழை பெய்யல, அதனால எல்லா ஒர்க்கையும் முடிச்சுட்டு இப்போ ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்கேன். இந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வேல் ஏன்னா எந்த இடம் ப்ரோ இது? ஸோ வேளச்சேரி ரோட்டில் வந்து ரசாவீட் இருக்குல்ல, ரசாவீட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான், கொஞ்சம் முன்னாடி ஒரு 10 கடை தள்ளி தான் இந்த மதுரை ஜெகதண்டா ஃபேக்ட்ரி. ஜெகதண்டா ஃபேக்ட்ரியும் அது வந்து இங்கே வந்தீங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியிலே ஜெகதண்டா வந்து சாப்பிட்லாம். பக்கத்துலேயே வாணியம்பாடி பிரியாணிஸ்னு இருக்குது. ஜெகதண்டா சாப்பிட்டு முடித்தாச்சு. ஜெகதண்டா வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்த லொக்கேஷன் ஒன்று டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுங்க. யாமுதியின் பக்கத்தில் தான் இருக்குது வேளச்சேரி தானே போகுது. வேளச்சேரி யாமுதியின் பக்கத்துலேயே தான் இந்த மதுரை ஜெகதண்டா ஃபேக்ட்ரி இருக்குது. ஃபேக்ட்ரிக்கு வந்தீங்கன்னா கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். அந்த ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்டோம்ல, அதுவும் சூப்பராக இருந்துச்சு, இதுவும் நல்லா இருந்துச்சு. இன்றைக்கி சாப்பிட்ட எல்லாமே வந்து திருப்தியாக இருந்துச்சு. எல்லாத்துக்கும் கூட்டி போனது நம்ம ப்ரோ தான், குண்டு பையன். அவர் பேர் மறந்துச்சு, பேர் மட்டும் மறந்துது. அந்த குண்டு பையன் சேனல்லையும் மட்டும் நல்லா ஞாபகம் இருக்குது. ஜெயக்குமார், ஜெயக்குமார். ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ இன்றைக்கி எல்லாத்தையும் எல்லாத்துக்கும் கூப்பிட்டு போனதுக்கு. தேங்க்யூ. இவரும் நம்ம இன்றைக்கி எல்லா வீடியோவும் எடுத்து கொடுத்ததே ப்ரோ தான். இவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கலாம். குண்டு பையன் கேமராமேன். ஆமாம், இவரோட கேமராமேனா இன்றைக்கி நமக்கு வீடியோ தூத்தது இவர் தான். ஓகே, நம்ம அடுத்து வந்து நாங்கள் நிறைய பிளான் பண்ணியிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு வந்து சேனலில் நிறைய வீடியோஸ் பண்ணுவோம் நாங்கள். ஓகே, சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். பாய் 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 பாய். குண்டு பையன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.